या सृष्टि सृष्टुरात्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्व बीज प्रकृतिरिति या प्राणिन प्राणवंत प्रत्यक्षा भी प्रपन्न स्तन विरवतु वह ताभि अष्टाभि ईशा। सो நம்ம வந்து அஞ்சாவது அங்கத்தோடு முடிச்சோம் போன கிளாஸ். இப்ப வந்து ஆறாவது அங்கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ வந்து அஞ்சாவது அங்கத்துல வந்து என்ன கான்டெக்ஸ்ட்ல முடிச்சோம் அப்படின்னா, அந்த முனிஷாப பலேன நஷ்ட ஸ்மிருதி கோபி நாயகாக, அந்த அவன் வந்து முனிஷாப வசாத்து மறந்து போயிட்டான் சகுந்தலைய. இருந்தாலும் அந்த வாசனா பலேன அவனுக்கு வந்து மனசுல வந்து அவ அங்கேந்து அவளை அந்த மாதிரி வாண்டான்னு சொல்றதுல ஒரு ஒரு கஷ்டம்ங்கிறது இருந்தது. காமம் பிரத்யாதிஷ்டாம் ஸ்மராமி ந பரிகிரகம் முனேஸ்தனயாம் பலவத்து தூயமானம் பிரத்யாயதீவ மேஹ்ருதயம். வந்து அதோட முடிச்சோம். சோ யாருன்னே தெரியாது இங்க இருந்து நீ கிளம்பிப்போ அப்படின்னு ஒரு குரூரமான வார்த்தைகளை வந்து அவளை பார்த்து சொல்லிட்டும் சகுந்தலை வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதோட அஞ்சாவது அங்கத்தை முடிச்சோம். இப்போ ஆறாவது அங்கம் ஆரம்பிக்க போறோம். ஆறாவது அங்கம் என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த பிரவேசகம்னு சொல்லுவா ப்ரிலியூடுன்னு, உங்களுக்கு இந்த நாடக லட்சணத்துல வரும். அதாவது இந்த அவ வந்து ஒரு சீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறா என்ன அப்படின்னா, நான் நடக்க போறது அப்படியே சொல்லிடுறேன். அவளுடைய மோதிரம் வந்து காணாம போயிடுது. அந்த அங்குலியக்கத்தை பார்த்த உடனே அவனுக்கு வந்து மறந்த சகுந்தலைய ஞாபகப்படுத்திப்பான். இதுதான் வந்து சாப விமோச்சனம் அவனுக்கு இல்லையா. சோ அந்த அங்குலியக்கம் வந்து அந்த மோதிரமானது சகுந்தலை தொலைச்சுட்டான். அங்க வந்து என்னன்னு கேக்கும்போது தோ மோதிரம்னு வா, பட் மோதிரம் இருக்காது. சோ அந்த மோதிரம் வந்து இப்ப வரப்போறது எப்படி அப்படின்னா, ஒரு ஃபிஷர்மேனை வந்து பிடிச்சின்னு வரப்போறா அவன் திருடன் நுட்டு. அவன் கையில ராஜாவினுடைய முத்ரா மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்தை கொண்டு போய் காமிச்ச உடனே ராஜாவுக்கு வந்து அவளுடைய ஸ்மரணங்கிறது வந்துட போகுது. இத வந்து ஒரு பிரவேசகம்ங்கிற ஒரு ரூபமாக காளிதாசன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு நமக்கு. சரியா படிங்கோ. பிரவிஷதி நாகரிக சியாலக பஷ்சாத் பத்த புருஷம் ஆதாய ரக்ஷிணௌச்ச. பிரவிஷதி. சோ இப்ப ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி யாராரு அப்படின்னா, ஒரு நாகரிகா சியாலக பஷ்சாது பத்தம் புருஷம் ஆதாய ரக்ஷிணௌ ச. சோ ரக்ஷிணௌ அப்படிங்கிறது ரெண்டு சோல்ஜர்ஸ். சியாலக, இந்த சியாலகனால என்ன அப்படின்னா, ராஜாவினுடைய மச்சனை அதாவது பொண்டாட்டியினுடைய பிரதர். மிருச்சகட்டிகத்துல வருவான் சகாரன் தான் இல்லையா. சோ இந்த சியாலன்கிறவன் ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாளோன்னு சிஸ்டரு, அந்த 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 அவன் அவனுடைய பிரதர் தான் சியாலகன்னு சொல்றா. சோ அந்த சியாலன்கிறவன் யாரு அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு வந்து பல ஸ்திரீகளோட கல்யாணம் ஆயிருக்கலாம். அதாவது அந்த சியாலனுடைய அப்பா, அந்த ராணியினுடைய அந்த சிஸ்டர்னுடைய அப்பா, அவளுடைய அவர் வந்து பல ஸ்திரீய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுல வந்து நீச்ச ஜாதி ஸ்திரீக்கு பிறந்த ஒரு பையனுக்கு பையன் வந்து என்ன ஆவான் அப்படின்னா, நேச்சுரலி அவனுக்கு வந்து ராஜ்யம்ங்கிறது கிடைக்காது. சோ அவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது எதிர் நாட்டுக்கு அமிச்சுடுவான். அந்த பொண்ணோட அவனையும் அமிச்சுடுவான். அவன் வந்து அந்த அவனுடைய பிரதர் இன்லாக்கு சகாய பூத்தவனா இருப்பான். அதுதான் மிருச்சகட்டிகத்துல அந்த சகாரன் அப்படி ஒரு ஆட்டம் ஆடிச்சு. சியால அப்படின்னா ராஜ்யா காரிய உபயோகி ஹீன ஜாதி கஷ்டித் அப்படின்னு போட்டிருக்காரு. பட் சியாலக இன் ஜென்ரல் வந்து பத்னியினுடைய பிராத்தா. சரியா பிரதர். சோ தத பிரவிசதி நாகரிகா சியாலக பஷாது பத்தம் புருஷம் ஆதாய. ஒரு பின்னாடி ஒரு ஒரு புருஷனை கட்டி போட்டு ரெண்டு சோல்ஜர்ஸ் இழுத்துன்னு வரா. இந்த சியாலனும் இருக்கு. சரியா சரியா இருக்கா? படிங்க. ரக்ஷிணௌ தாடயித்வா அரே கும்பீலக கதய குத்ர த்வயா ஏதன் மணிபந்தன உத்கீர்ண நாமதேயம் ராஜகீயம் அங்குலீயகம் சமாசாதிகம். அரே கும்பீலக, கும்பீலகன்னா திருடன் அர்த்தம். ஏ திருடனே கதைய சொல்லு. புத்திரத்வயா எங்கு உன்னால் ஏதது மணிபந்தன உத்தீர்ண நாமதேயம். இந்த மணிபந்தனம் மணியினால கிரியேட் பண்ணப்பட்ட உத்தீர்ணம்னா
ராஜகீயம் அங்குலியகம் ராஜாவினுடைய அந்த முத்திரையானது புத்திர சமாசாதிதம் எங்க வந்து உனக்கு கிடைச்சது? வேர் டு யூ கெட் ஹிஸ் ரிங்? முத்திரை படிச்ச ரிங்குங்கிறது லேசில கிடைக்காது, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறான் அந்த ரக்ஷினோ. ரெண்டு பேரும் அவனை அடிச்சுட்டு கேக்குறான். சரியா? புருஷஹ கீதி நாடித்தகேன நாடித்தகேன பிரசீதந்து பாவமிஸ்ராஹ அஹம் ந ஈத்ருஷ கர்மகாரி. சோ வந்து அவன் வந்து ஒரே ஒரு பயத்தை காமிச்சுண்டு, நான் வந்து என்னன்னா என் மேல வந்து தயகாமிங்கோ, பிரசீதந்து பாவமிஸ்ராஹ, எனக்கு வந்து என்ன அகம் ந ஈத்ருஷ கர்மகாரி, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறவன் நான் இல்ல அப்படின்னா திருடுறவன் நான் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இதே தே ஆர் அட்ரஸிங் ஹிம் ஆஸ் கும்பிலகன். அவன் வந்து யாருன்னா ஒரு தீவரன், ஒரு ஃபிஷர்மேன், அவனை பிடிச்சின்னு வரா இப்போ. ஸோ அவனை வந்து திருடன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் அந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரதமஹ கிம் சோபனஹ பிராமண இதி கலயித்வா ராஜ்யா பிரதிக்ரஹஹ தன்னஹ. ஓகேப்பா, நீ வந்து திருடல, உன்னை வந்து சோபனக பிராமணக இது கலயித்துவா, பெரிய வசத்தியான ஒரு பிராமணம் பா நீ, அதனால உனக்கு வந்து தேய திரவியம், உனக்கு ஏதோ ஒரு திரவியத்தை வந்து நீ ஒரு பிராமணன், உனக்கு தானமா ராஜா வந்து இந்த முதிரையை கொடுத்தாரா அப்படின்னு நக்கலா கேக்குறான். புரியுறதா? கிம் சோபனக பிராமணக இது கலயித்துவா, ரொம்ப ஒரு சோபனகா அப்படின்னா ஆபிஜாத்தியாதி குணசாலி, நல்ல ஒரு வசதியான ஒரு குலத்துல பிறந்தவன் நீ அப்படின்னுட்டு நினைச்சுட்டு, ராஜ்யா பிரதிக்ரஹ தத்தஹ, உனக்கு வந்து இந்த பிரதிக்ரஹம் ராஜாவால் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேக்குறான். புரியுறதா? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? புருஷஹ ஸ்ருணுத இதானீம் அஹம் சக்ராவதாராப்யந்த அப்யந்தராளவாசி தீவரஹ. சோ ஸ்ருணுத இதானி, இங்க கேளுங்கோ, நான் வந்து சக்கராவதார அபியந்தரால வாசி தீவரக. சோ வந்து நான் வந்து அந்த சக்கராவதாரம் அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு, அதாவது சசி தீர்த்தம்னு சொல்றாளே அந்த இடத்துல இருக்கிற, அதுக்கு மத்தியில இருக்கிற ஒரு தீவரன் நானு, ஒரு ஃபிஷர்மேன் நானு, மீனவன் நானு அப்படின்னு சொல்றான். கிம் அஸ்மாபிஹி ஜாதிஹி பிருஷ்டா. சோ அந்த காலத்துல இருந்து பாருங்க, நீ என்ன பண்ற, எப்படி கிடைச்சதுன்னு உடனே நேர சொல்லாம நான் இந்த மாதிரி ஒரு மீனவ ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறான். நான் உன் ஜாத்திய பத்தி கேட்டேனா இல்லையோனோ? நான் பாட்டச்சர அப்படின்னா திருடன் அர்த்தம், அதாவது பாட்டையன்னு சிந்தன்னு சரதி இத்தி பாட்டச்சரக, உடச்சி ஓட்ட போட்டு யாருடைய சஞ்சாரமானது இருக்கும், திருடன் அர்த்தம். நம்ம சர்வீலகன் அப்படிதான் ஓட்டைய போடுவோம். சோ பாட்டச்சரக, பாட்டச்சரகனா பாட்டையன்னு சிந்தன்னு எக சரதி இத்தி பாட்டச்சரக, உடச்சுட்டு ஓட்ட போட்டுட்டு அதனால யாருடைய ஒரு சர்வைவல் ஆனது இருக்கோ அவனுக்கு திருடன்னு பேரு. சோ அந்த பாட்டச்சர, ஹே பாட்டச்சர, கிம் அஸ்மாபிஹி ஜாதிஹி புருஷ்டா, நான் வந்து எங்களால் உன்னுடைய ஜாதி ஆனது கேட்டதா? எதுக்கு வந்து அனாவசியமா நான் வந்து தீவர ஜாதி அப்படின்னு ஏன் சொல்லிக்கிற, எங்க இது கிடைச்சதுன்னு கேட்டேன், மரியாதையா அதுக்கு பதில் சொல்லிட்டு போயேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் ஸ்யாலஹ சூச்சக கதயது சர்வம் அனுக்ரமேண மா ஏன மந்தரே பிரதிபந்தய. அதாவது சூச்சகன்னு அந்த ரெண்டு ரக்ஷின ஊருக்கா பத்தியலா, ஒத்தம் பேர் ஜானுக, இன்னொத்தம் பேர் சூச்சக. சரியா? ஹே சூச்சக, அவன் வந்து கதையத்து லெட்டும் சே சர்வம் அனுக்கிரமேன, என்ன எப்படி என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லட்டும். ஏனம் அந்தரே மா பிரதிபந்தைய, சோ டோன்ட் இன்டரப்டம் இந்த மிடில், லெட்டும் சே. அவன் வந்து நான் தீவரன் அப்படின்னு சொன்ன உடனே நான் உன் ஜாதியை கேட்டேனா, இந்த மாதிரி எல்லாம் இன்டரப்ட் பண்ணாத, அவன் என்ன சொல்ல வரானோ அந்த ஆர்டர் படி சொல்லிட்டு வரட்டும், லெட் அஸ் லிசன் டு ஹிம் அப்படின்னு சொல்றான் அந்த ஷியாலன். கொஞ்சம் சென்சிபிள் ஷியாலன் வென் கம்பேர் டு அது அபத்தம், அது இது அந்த பயங்கரம், அது வார்த்தையே முதல்ல சரிபடாது, அதோட டயலக்டே வந்து வேற மாதிரி இருக்கும். எது ஆவுத்த ஆக்ஞாபயதி, அகைன் ஷியாலஹான்னு அர்த்தம், நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதுதான், அதே அதே ஃபாலோ பண்றோம், வி வில் நாட் இன்டரப்ட் ஹிம் அர்த்தம். சரியா? சோ கதைய கதைய சொல்லு சொல்லு அப்படின்னு அந்த ஷியாலன் சொல்றான். அதுக்கப்புறம் புருஷஹ அஹம் ஜாலோத்காலாதிபிர்
மத்ஸ்ய பந்தன உபாயைஹி குடும்ப வரணம் கரோமி. சோ வந்து நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி வந்து நடத்தின் இருக்கேன் அப்படின்னா, ஜாலம்னா நெட்டு உங்களுக்கு, ஜால உத்காலாதிபிகி, உத்காலக அப்படின்னாலே என்ன அப்படின்னா சராதி ரச்சிதா மத்ஸ்ய கிரகண சாதன விசேஷா, சரத்தினால செய்யப்பட்ட அந்த ஃபிஷர்மேனுடைய அந்த இது சாமகிரி. சோ ஜால உத்காலாதிபிகி அந்த நெட்டினால அவைகளினால் மத்ஸ்ய பந்தன உபாயி, மத்ஸ்யம்னா மீன், பந்தனம்னா அதை பிடிக்கிறது, அந்த உபாயங்களினால் குடும்ப பரணம். சோ ஐ மை சர்வைவல் இஸ் வித் இது ஃபிஷிங் எவ்ரிடே. சரியா? அப்புறம் ஒரு ஒரு லட்சணையா இங்க என்ன அப்படின்னா விஷு சிரிச்சுண்டே என்ன அப்படின்னா விசுத்த, நல்ல நல்ல சுத்தமான ஒரு ஆஜீவம் உனக்கு, நல்ல உருப்படியான ஒரு தொழில் அப்படின்னு சொல்றோம். ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா. புருஷஹ சஹஜம் கிள யத் வினிந்திதம் ந கலு தத் கர்ம விவர்ஜனீயம் பசு மாரண கர்ம தாருணஹ அனுகம்பாம் தர்மதையா விகிதம். நாம் பண்ற இந்த மீன் பிடிக்கிற வேலைய வந்து நீ கமெண்ட் அடிக்காத, பரிகாசம் பண்ணாத. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து குலம், என்னுடைய குலத்துல இந்த ஒரு தர்மம் தான் ஃபாலோ பண்ணப்பட்டது. சோ அது எவ்வளவு நீச்சமான ஒரு தர்மமாக இருந்தாலும் கூட நான் அதை பின்பற்றுறதுங்கிறது தப்பே கிடையாது. இவ்வளோ ஸ்ரோத்ரியன், இவ்வளோ வந்து நிறைய வேதங்களை படிச்ச பிராமணா கூட அவளுக்கு வந்து ஸ்வபாவத்தோ அவ எப்படி இருக்கா அப்படின்னா மிருதுரேவ அனுகம்பா மிருதுரேவ மிருதுகு ஸ்ரோத்ரியா என்ன பண்றா அப்படின்னா பசுமாரண பசுமாரண கர்ம தாருணக, பசுவை வந்து இது பண்றாளோனும் பலி கொடுக்குறாளோனும் அந்த கர்மாவினால் அவளும் பயங்கரமா இருக்கா. ஏன் அவ அதை பண்றா? வேதத்தை படிக்கிறா, உபனிஷத்துக்களை படிக்கிறா, இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் அவ வந்து அந்த பசுமாரணம்ங்கிற ஒரு காரியத்தை ஏன் பண்றா அப்படின்னா அவளுக்கு அது விதிச்சிருக்கு, அதனால பண்றா. சோ அதே மாதிரி எனக்கு என்னுடைய குலத்தொழில் என்னவோ இது, சோ இத வந்து நீ பரிகாசம் பண்ணாத. அது வந்து ஸ்லோகார்த்தம். அன்வயம் பார்த்தா எது கில வினிந்திதம் கர்ம சகஜம் தற்கலு ந விவர்ஜனியம். சோ வந்து நீ சொல்ற அந்த வினிந்திதம் அப்படின்னா கர்ஹியம் கர்ம, அது வந்து என்னன்னா சகஜம், ஜன்மனா சகஜாத்தம். நான் எனக்கு பிறப்புல இருந்தே நான் எங்க அப்பா ஃபிஷர்மேன், அவ அப்பா ஃபிஷர்மேன், எங்க தாத்தா ஃபிஷர்மேன், கொழு தாத்தா ஃபிஷர்மேன். சோ எனக்கு பிறப்புல இருந்தே இந்த தொழில் தான், குலக்கிரம ஆகதம் தத்திய தர்மதையா விகிதம் ஜாதி நிஷ்டிதம் நிஷ்டிதம் இது பாவ. சோ அந்தந்த அவனுக்கு வந்து குலத்தொழிலா அது வந்திருக்கிறதுனால எதுகில வினிந்திதம் கர்ம, எந்த ஒரு கர்மா எந்த ஒரு காரியத்தை வந்து நிந்திக்கிற மாதிரி இருக்கோ அந்த கர்மா அது வந்து சகஜம் அப்படின்னா எனக்கு வந்து என் கூடையே பிறந்தது. தற்கலு ந விவர்ஜனியம், அதை நான் விடவே கூடாது இல்லையா? கீதானே இது, தர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மா பரதர்மே சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்பி ந தியஜேத். கீதா வாக்கியம் இங்க காளிதாசன் யூஸ் பண்ணிருக்கேன். சகஜம் கர்ம, உனக்கு என்ன சகஜம் கர்மாவோ அதே சதோஷமா, ஏன்னா வந்து அர்ஜுனனுடைய ஸ்திதி என்ன அங்க, அவன் எதிர்க்க நிக்கிறது பெரிப்பா எல்லாரும் நிக்கிறா, இஸ் நாட் ரெடி டு ஃபைட் அகைன்ஸ்ட் தெம். அவனுடைய குல தர்மம் என்ன? சத்ரிய குலத்துல பிறந்திருக்கான், அவன் வந்து சண்டை போடுறோங்கிறது அவனுடைய தர்மம். சோ அதுதான் இங்க சொல்றான், எது கில வினிந்திதம் கர்ம சகஜம் தத்து, எனக்கு வந்து ஜன்மனாசக எனக்கு ஜாத்தம் சகஜம், அது வந்து குலக்கிரமாகதம் அந்த கர்மா வந்து நகலு நகலு விவர்ஜனியம், அதை வந்து விடவே கூடாது. நெய்வ தியாஜ்யம் எஸ்ய தற்கர்ம நிந்திதமபி சகஜம் தஸ்ய தற்கர்ம நகலு விவர்ஜனியம் அபிது அனுஷ்டேயமேவ. சாஸ்திர வச்சனம் என்ன அப்படின்னா ஏனஸ்ய பிதரோ யாதா ஏன யாத்தாக பிதாமகாக தேனையாயா சதாம் மார்க்கம் தேன கச்சன் ந துஷ்யதி. எந்த வழியில வந்து உங்க அப்பா போனாரோ, எந்த வழியில உன்னுடைய தாத்தா போனாரோ, எந்த வழியில உன்னோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாரும் வந்தாலோ அந்த வழியில போறது தப்பே கிடையாது. புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா அனுகம்பா மிருதுகு ஸ்ரோத்ரியக ஏவ பசுமாரண கர்ம தாருணக பவதி. அனுகம்பா மிருதுகு அப்படின்னு சொல்லும் பொழுது கருணையா மிருதுகு, ரொம்ப ஒரு கோமல சுவாவத்தோட இருக்கின்ற தயா மிருதுகு ஸ்ரோத்ரியா ஏவ வேதோக்த கர்ம நிரதக வைதிகா பிராமணக. வேதத்துல சொல்லப்பட்ட கர்மால ஈடுபட்டு இருக்கிற ஒரு வைதிக பிராமணனானவன் பசுமாரண கர்ம தாருணக, அந்த பசுக்களனுடைய காதக யக்னே வதக தேன கர்மணா
என்ன தாருணாக கோரக பவதி, அவன் ஏன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால என்னுடைய குலத்தொழில வந்து நீ வந்து நீச்சமா பேசாத. எது கர்ம வினிந்திதம் அப்படி சகஜம் தசிய தத்து கர்ம நகலு விவர்ஜனீயம் இத்தியர்த்தா கிந்து அனுஷ்டேயமேவ இப்படி பாவக. சரியா? உக்தம் சாமானியம் விசேஷேன சமர்த்தயதி. சரியா? அதனால இங்க உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம். தாருணக ஏவ நிசர்கதா தயாமிருதுரபி ஸ்ரோத்ரியா யஜ்ஞாங்கதயா வேத விஹிதம் இதி தாருணம் பசுமாரண கர்ம சமாச்சர சமாச்சர சரதி இத்தேவ இத்தியர்த்தா அத்ர அர்த்தாந்தர நியாச. சோ தனக்கு வந்து சொல்ற வந்து ஒரு விஷயத்த வந்து சாமான்யமா ஒரு ஸ்டேட்மெண்டால சமர்த்தனம் பண்றான், அதனால அர்த்தாந்தர நியாசம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வஸ்து இதுவும் இருக்கு, அது பேர் என்ன, அதுக்கப்புறம் மிருதுரபி தாருணக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு விரோதாபாசம். விரோதாபாசம் சரியா? சோ அர்த்தாந்தர நியாசம், அப்ரசுத பிரசம்சா, விரோதாபாசம், மூணு அலங்காரங்கள். This is addressed to that சியாலக இல்ல? ஆமா, addressed to him, addressed to all three actually. அதுக்கு பதில் சொல்ல சரியா இருக்கா? சகஜம் கில யத் வினிந்திதம் நகலு தத்கர்ம விவர்ஜனீயம் பசு மாரண கர்ம தாருணா அனுகம்பா மிருதுரேவ ஸ்ரோத்ரியா. மேல படிங்க. சரியா இருக்கா பிரபா? சியாலக ததஸ்ததஹ அதுக்கப்புறம் அப்படின்னு கேக்குறோம். புருஷஹ ஏகஸ்மின் திவசே கண்டஷஹ ரோஹித மத்ஸ்ய லோ லோஹித மத்ஸ்ய மத்ஸ்யஹாங்கிறது கரெக்ட், சகப்பு மீன் லோஹிதம், ஒரு வெரைட்டி ஆஃப் அங்குலீயகம் திருஷ்ட்வா பஷ்சாதஹம் தஸ்ய விக்ரயாய தர்ஷயன் கிரஹீதஹ பாவமிஸ்ரைஹி மாரயத வா முஞ்சத வா அயம் அஸ்ய அகம வ்ருத்தாந்தஹ. மேலும் என்ன, ஏகஸ்மின் திவசே ஒரு நாள், சோ இந்த மாதிரி என்னுடைய குலத்தொழில் இது நான் இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு தருணத்துல ஏகஸ்மின் திவசே கண்டசக லோஹித மத்ஸ்யக மயா கல்பிதா. சோ வந்து ஒரு 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 சிகப்பு மீனானது என்னால் பிடிக்கப்பட்டது, அது வந்து அதை வந்து கட் பண்ண உடனே என்ன அப்படின்னா யாவது தஸ்ய உதர அபியந்தரம் இதம் ரத்னபாசுரம் அங்குலியகம் திருஷ்டுவா. சோ அதனுடைய உதரம்ங்கிறது வயறு, அபியந்தரம்ங்கிறது உள்ளுக்குள்ள, இதம் இந்த ரத்னபாசுரம் ரத்தனம் போல பிரபயோக பாசுரம்ங்கிறது பிரபா, அதோ ஒளியோட இருக்கின்ற இந்த அங்குலியகம் இந்த மோகத்தை திருஷ்டுவா பார்த்துவிட்டு பஷ்டாத்து அகம் பிறகு நான் தஸ்ய விக்கிரையாய அதை விற்கணுங்கிறதுக்கோசரம் போனேன் அங்க பாவமிஸ்ரைஹி கிரீதா அங்க வந்து இவாளால பிடிக்கப்பட்டேன். புரியுதா? ஓகேவா? சரியா இருக்கா? ஆமா. மேல சோ அதனால மாரயத்தவா முஞ்சதவா, அதனால இதனா ரிலீஸ் பண்ணு அயம் அயம் அஸ்ய ஆகம விற்தாந்தக. சோ இதனுடைய இந்த மோதிரம் என் கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதனுடைய ஃபுல் ஸ்டோரி இதுதான்ப்பா. இதுக்கப்புறம் வாட் எவர் யூ டிசைட், என் அடி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணு, அது அக்கார்டிங் டு வாட் யூ டிசைட், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றான். சியாலக அங்குலீயகம் ஆக்ராய ஜானுக ஓகே விஸ்ரகந்தி விஸ்ரகந்தி கோதாதி மத்ஸ்யபந்தஹ கோதாதி மத்ஸ்யபந்தஹ ஏவ நிசன்சயம் நிசன்சயம் அங்குலீயக தர்ஷனம் அஸ்ய விமர்சயிதவ்யம் ராஜகுலம் ஏவ கச்சாமஹ. சோ ஜானுகங்கிறது அவன் பேரு, இது ஒன் ஆஃப் தி போலீசர்ஸ் இல்லையா, இவன் பேர் சூச்சக, இவன் பேர் ஜானுக. சோ இந்த ஜானுகனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா அங்குலியகம் ஆக்ராய அப்படின்னா அந்த
ஸ்மெல் பண்ணிட்டும் அந்த நுகர்ந்துட்டும் அந்த மோதிரத்தை என்ன பண்றான், ஹே ஜானுக விஸ்ரகந்தி ஒரு மாதிரி ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல் இருக்கு இதுல. கோதாதி, கோதாதிங்கிறது மத்திய விசேஷம், அலிகேட்டர் மாதிரி. மத்திய பந்தகா ஏவ நிசம்சயம், ஈவன் டெஃபினட்டா இஸ் அ ஃபிஷர்மேன், அது வந்து டவுட்டே கிடையாது. அங்குலியேக தர்ஷனம் அஸ்ய விமர்சயித்தவியம், பட் இவனுடைய இந்த முத்ராயாக வீக்ஷணம் இவன் கைக்கு வந்தது பாரு, ஏதோ மீன்குள்ள இருந்தது வெட்டின வந்தது அப்படின்னு சொல்றான் பாரு, அது எப்படி ஆச்சுங்கிறத நம்ம வந்து ஆராயணும். ஆமா ஆமா சார், ராஜகுலம் ஏவ கச்சான், அதனால ராஜகுலத்தை நோக்கி போலாம். ஆமா, ஏன்னா வந்து இது ராஜாவினுடைய முத்ரை, அவர் யாரு கொடுத்தாரோ அது எங்க விழுந்ததோ அந்த கதையெல்லாம் அவருக்கு தான் தெரியும். சோ அங்க போய் வி வில் இது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ரக்ஷிணௌ ததா கச்ச அரே கண்டபேதக சர்வே பரிக்ராமந்தி. ஏ வா வா, கண்டபேதக இல்லனா கிரந்தி பேதக, எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ள வரவன் தான் நான் திருடு, வா வா அப்படின்னுட்டு சர்வே பரிக்ராமந்தி எல்லாரும் போறா. ஷ்யாலஹ சூச்சக இமம் கோபுர துவாரே அப்ரமத்தௌ பிரதிபாலயதம் யாவத் இதம் மங்குலியகம் யதாகமனம் வர்த்துஹ நிவேத்ய ததஹ சாசனம் பிரதீக்ஷ்ய நிஷ்க்ரமாமி. ஹே சூச்சக இமம் கோபுரத்வாரே அப்ரமத்தவு பிரதிபாலயதம், சோ இந்த கோபுரத்வாரம் இந்த மாளிகையினுடைய துவாரத்துல அப்ரமத்தவு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்லெஸ்ஸா இல்லாம இவனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாவதிமம் யாவதிதம் அங்குலிகம் அங்குலிகம் யதாகமனம் பர்த்துஹு நிவேத்ய, சோ இந்த அங்குலிகம் இந்த மோதிரத்தை அங்குலியகம் அதை வந்து யதாகமனம் பர்த்துஹு நிவேத்ய ராஜா கிட்ட போய் வந்து இதனோட இத பத்தி சொல்லிட்டு ததா சாசனம் பிரதீட்சிய நிஷ்கிரமாமி, அதுக்கப்புறம் அவருடைய சாசனம்ங்கிறது கட்டளை, அவர் என்ன சொல்றாரோ அத வந்து அதுக்கு காத்துண்டு இருந்து நிஷ்கிரமாமி நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் நீ வந்து இங்கேயே பிரதிபாலயத்தம் இங்கேயே இவனை வெயிட் பண்ணிட்டுருன்னு இருக்கும். சரியா, அதான் மேல ஆகமனம்ங்கிறது ஆகமன விற்தாந்த கதன பூர்வகம். சரியா, இந்த மாதிரி இந்த அங்குலியக்கம் இந்த பிஷர்மேன் கிட்ட ஒரு ஃபிஷ்ல இருந்து கிடைச்சதுங்கிற புல் கதையும் சொல்லிட்டு ராஜா என்ன கட்டளை போடுறாரோ அதை நான் கேட்டுட்டு இங்க வரேன், அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரவிஷது ஆவுதஹ சுவாமி பிரசாதாய, சோ வந்து சுவாமினக ராஜாவினுடைய அனுகிரகத்துக்கு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கோசரம் நீங்க போங்கோ அப்படின்னு சொல்றான். சரியா, அப்புறம் பிரதமஹ ஜானுக சிராயதே கலு ஆவுதஹ, சோ வந்து இது நிஷ்கிராந்தக சியாலக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜானுக சிராயதே கலு ஆவுதஹ, சோ வந்து சிராயதே கொஞ்சம் டிலே ஆகும் போல இவர் வரத்துக்கு அப்படின்னு சொல்றான். உபசர்பணியா அப்படின்னா ஒரு ராஜாங்கிறவன் அப்படியே நாக் நாக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக முடியாது, he has to wait for his order, அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நானு அவசர உபசர்பணியா ராஜானக, சோ வந்து ERG போட்டுக்கோங்க, ERG அது நானும் அவசரே உச்சித காலையே உபசர்ப்பணியாக உபதம் போய் நின்றுட்டு உள்ள போலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுன்னு உள்ள போனோம், போய் டகார்னு ராஜாவை போய் பார்க்க முடியாது, அதனால இட் வில் டேக் டைம் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் பிரதமஹ ஜானுக பிரஸ்புரதஹ மம ஹஸ்தௌ அஸ்ய சுமனசஹ வினத்தும் வினத்தும் புருஷம் நிர்திஷதி. சோ வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஹே ஜானுக ஹஸ்தௌ என்னுடைய ரெண்டு கைகளும் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து பிரஸ்புரத்தா அப்படின்னா ஸ்பந்ததே நடுங்கிறது எதனால அப்படின்னா அவன் ஹஸ்தௌ அஸ்ய சுமனசகா பினத்தும் சுமனசகான பூக்கள், பூக்களை வந்து இவன் கழுத்துல போடுறதுக்கு என்னுடைய கைகள் வந்து தடுமாறுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாரா ஒத்தனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க போறானோ அவன் கழுத்துல வந்து ஒரு சிவப்பு கலர் பூவை போடுவான், அதுதான் அந்த காலத்துல அது வந்து ஒரு இது. சரியா, சோ அத போட்டப்புறம்தான் அவளுக்கு வந்து அவளை வந்து அந்த இதுல போட்டு கொல்வான். சோ அந்த மாதிரி இவன் கையில வந்து இவன் கழுத்துல வந்து இத போடுறதுக்கு என்னோட கை ரெண்டும் நடுங்கிறது, இது புருஷம் நிர்திஷதி அவனுக்கு வந்து கண்ணை காமிக்கிறான்.
சரியா? மேல புருஷஹ ந அர்ஹதி பாவஹ அகாரண மாரணம் பாவயிதும். சோ வந்து நல்ல இயர்ஸ் இது அகாரண மாரணம் பாவயிதும் அர்ஹதி, காரணமே இல்லாம வித்தவுட் எனி ரீசன் நோபடி ஷுட் பி கில்டு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் உள்ள போயிருக்காரு, ராஜா கிட்ட சொல்லட்டும், ராஜாவினுடைய கட்டளை வரட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணாதீங்க என்னுடைய டெத்த பத்தி. ஒண்ணுமே ரீசனே இல்லாம நோபடி ஷுட் பி கில்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏஷ நௌ சுவாமி பத்ரஹஸ்தஹ ராஜசாசனம் பிரதீக்ஷ்ய பிரதீக்ஷ்ய இதஹ இதோ முகஹ த்ருஷ்யதே. இதோ முகஹ த்ருஷ்யதே ருத்ர பலிம் பலி பலி பவிஷ்யசி பலிஹி பவிஷ்யசி கலப்பி விடுறோம். ஏஷஹ நௌ சுவாமி, இங்க இந்த நம்மளுடைய இந்த சுவாமியானவர், அதாவது யார், அந்த ஷியாலன், பத்ரஹஸ்தஹ கையில வந்து ஒரு லெட்டரோட ராஜசாசனம் பிரதீட்சிய, அந்த ராஜாவினுடைய அந்த கட்டளையை அது அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு, இதோ முகா திருஷ்யதே ஹி இஸ் கமிங் டுவர்ட்ஸ் அஸ். சோ இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா கிருத்ரபலிஹி பவிஷ்யசி, எதிர்கழுகு தின்ன போறது, இல்லனா சுனோ முகம் வா திருஷ்யசி, இல்லனா நாயினுடைய முகத்தை இவன் பார்க்க போவான். இவனுக்கு டெஃபினட்டா வந்து மரண தண்டனை தான், ஏன்னா ராஜாவினுடைய முத்திரையை அவன் கையில வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு அவன் கலப்பி விட்டு இருக்கான். அதுக்கு பிரவிஷ்ய பிரவிஷ்ய சியாலக சூச்சக முச்சியதாம் ஏஷ ஜாலோபஜீவி உபபன்னஹ கலு அங்குலியக்கஸ்ய ஆகமஹ. ஹே சூச்சக, ஜால உபஜீவி ஏனும் முச்சியதாம். சோ வந்து ஜாலம் நெட்டை வச்சுட்டு பொழைக்கிற வந்த இவனை வந்து ரிலீஸ் பண்ணிடு. உபபன்னஹ கலு அங்குலியகசிய ஆகமஹ, அங்குலியகசிய ஆகமஹ உபபன்னஹ கலு, இந்த அங்குலியகம் வந்து எப்படி இங்க வந்தது அப்படிங்கிற விஷயங்கிறது தெரிஞ்சு நுட்டேன் அப்படின்னு சொல்றான். சூச்சகஹ யதா ஆவுதஹ வனதி, as you say, as you உபதிஷதி, நீங்க எப்படி, as you ஆதிஷதி, நீங்க வந்து எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அகார்டிங்லி we will release him அப்படின்னு சொல்றான் சூச்சகன். தித்தியஹ ஏஷஹ பரிமுக்தபந்தனம் கரோதி. சோ அந்த புருஷனை வந்து பந்தனத்துல இருந்து ரிலீஸ் பண்றான். புருஷஹ ஷ்யாலம் பிரணம்ய பத்தஹ அத கீத்ருஷஹ மே ஆஜீவஹ. எனக்கு வந்து இன்னைக்கு எப்படி எனக்கு பொழப்பு, மீனும் போச்சு, மீன்குள்ள இருந்த மோதிரமும் போச்சு, சோ இன்னைக்கு வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்கலாம். பர்த்தக அத கீதிருஷியுமே ஆஜீவக, இன்னைக்கு எனக்கு என்ன பொழப்பு, கிடைச்ச மீனும் போயாச்சு, இந்த மோதிரத்தை கொண்டு வந்து விற்று காசு பண்ணலாம்னு வந்தேன், அதுவும் போயிடுச்சு, இப்போ ராஜா கிட்ட கொடுத்தாச்சு, சோ எனக்கு என்ன வழி அப்படின்னு கேக்கலாம். அப்புறம் பிரசாதோ அப்படி பிரசாதோ அபி தாபித. வெறும் ராஜா ஒண்ணு ஒண்ணு ரிலீஸ் மாத்திரம் பண்ண சொல்லல, பர்த்தாவானவர் அங்குலியக மூல்ய சம்மிதம் அப்படின்னா அந்த அங்குலியத்துக்கு என்ன ஒரு வேல்யூவோ அதுக்கு சம்மிதம்னா ஈக்குவலாக ஒரு பாரிதோஷிகம், ஒரு பிரசாதம்னா ஒரு பிரசன்ட், அதுவும் தாபிதஹ உனக்கு வந்து அமைச்சிருக்கார். சரியா அப்படின்னுட்டும் இது புருஷாய ஸ்வம் யச்சதி, அத வந்து அந்த கட்டகத்தை வந்து அந்த ஆள் கிட்ட கொடுக்கறான், ஃபிஷர்மேன் கிட்ட கொடுக்கறான். புருஷஹ ச பிரணாமம் பிரதிக்ரஹ்ய வர்த்தஹ அனுக்ரஹீதஹ அஸ்மி. நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் ரொம்ப வந்து ஐ ஹவ் பீன் பிளெஸ்டு, போயிடுத்து எல்லாம் நினைச்சேன், நல்ல வேளை எனக்கு வந்து ஏதோ ஒரு பாரிதோஷிகம் வந்திருக்கு, இதை வச்சுன்னு இன்னைக்கு பொழப்பு ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சூச்சகஹ ஏஷ நாம அனுக்ரஹஹ யத் சூலாத் அவதார்ய ஹஸ்தி ஸ்கந்தே பிரதிஷ்டாபிதஹ. இதுதான் இதுதான் நாம அனுக்ரஹ அப்படினா திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளெஸிங். என்ன அப்படினா சூலாத் அவதார, சூலம் ஏறி நீ செத்து போற சமயத்துல அஸ்தி ஸ்கந்தே பிரதிஷ்டாபிதஹ. இப்ப வந்து யானை மேல ஏறி உட்காந்து வச்சிருக்காங்க, ஆரோப்பணம் பண்ணி கொல்ல போறா அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்தா இப்போ யானை மேல ஏறி வச்சு நீ ரொம்ப மரியாதை ஆயிடுத்து உனக்கு, இதுதான வாழ்வு அப்படின்னு சொல்றான். ஜானுகஹ ஆபுத்த பரிதோஷம் கதைய
என்ன அப்படின்னா ஆவுத பரிதோஷம் கதைய என்ன வந்து பரிதோஷம் பிரசாதம் என்ன அப்படிங்கறத சொல்லு. தேன அங்குலிய கேன பர்த்துகு சம்மதேன பவித்தவ்யம். சி ராஜா வந்து தன்னுடைய ஒரு முத்திர மோதிரம் காணாம போச்சு, அதை ஒருத்தன் கொண்டு வந்தவனுக்கு தண்டனைதான் கொடுப்பானே வழிய பரிதோஷம் கொடுக்க மாட்டான். உனக்கு எங்கடா கிடைச்சது என்னோடதுன்னுவான். ஆனா தேன அங்குலிய கேன அந்த முத்திர மோதிரம் கிடைச்சதுனால பர்த்துகு சம்மதேன பவித்தவ்யம் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரியத்தமமான ஒரு விஷயம் அடைஞ்சிருக்கணும். அதனால அதனாலதான் ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு பாரிதோஷிகம் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தஸ்மின் மகார்ஹம் ரத்னம் வர்த்துகு பகுமதம் இதி தர்க்கயாமி தஸ்ய தர்ஷனேன வர்த்துகு அபிமதஹ ஜனஹ ஸ்மாரிதஹ பூர்த்தம் ப்ரக்ருதி கம்பீரஹ அபி பர்யுத்சுக நயனஹ ஆசீத். ந தஸ்மின் மகார்ஹம் ரத்னம். சோ அந்த மகார்ஹம் ரத்னம் ரொம்ப வேல்யூபலா இருக்கின்ற என்ன சொல்றது விலை மதிப்பு இட முடியாத அந்த ரத்தனமானது பர்த்துகு பகுமதம் இதினா தர்க்கயாமி, அதுதான் பர்த்தாக்கு வந்து ரொம்ப அப்பா கிடைச்சு கொடுத்து அதனால அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா தஸ்ய தர்ஷனேன அந்த அங்குலியத்தினுடைய தர்சனத்தினால பர்த்துகு அபிமதா ஜனக ஸ்மாரிதா. அபிமதானா ரொம்ப பிரியமான ஒரு 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 ஜனம் ஒரு மனுஷன் ஒரு பர்சன் ஆனவன் ஸ்மாரிதா நினைவுக்கு உட்பட்டவனாக ஆகிவரப்பட்டான். So his memory was recollected just by noticing the ring. By which he could recognize his most dear person. Beloved person. Muhurtam prakriti gambiro api paryutsaka nayanaha aasit. Oru second enna appadina romba oru gambiramagavum paryutsaka nayanam appadina oru utkantita nayanathoda kangaloda kaanapattar raja. சரியா பிரகிருத்தியா சுபாவத்தோ கம்பீரன் சன்னபி பர்யுத்சுகே உத்கண்டிதே நயனே. அவர் வந்து இன்னும் வந்து கம்பீரமாக காணப்பட்டார். சரியா ஆமா சூச்சக சேவிதம் நாம ஆவுத்தேன. சோ வந்து சேவிதம் நிருபஸ்ய சேவா தர்ஷிதா. ராஜாக்கு வந்து உங்களால் சேவைங்கிறது செய்யப்பட்டது. ஏன்னா நீங்க வந்து இவனை பிடிச்சி கொண்டு போய் இந்த மோதிரத்தை காமிக்கலனா ராஜாவானவர் அந்த தனக்கு அபிமதமான அந்த ஜனத்தை வந்து ஸ்மரிச்சு இருக்க மாட்டார். சோ ரொம்ப ஒரு ராஜகாரியமானது செய்யப்பட்டது, உங்களை ராஜாவுக்கு ஒரு சேவையானது செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் புருஷன் அசூயையா பஷ்யதி. இவன் பதிலுக்கு என்ன சொல்றான், ராஜாவுக்கு சேவை பண்ணல சியாலன் இந்த மாத்யக பர்த்துகு இது இவனுக்கு பர்த்தாவா. மாத்யக அப்படின்னா பிஷர்மேன், அவனுக்கு பர்த்தாவா அவனுக்கு சேவை பண்ணார் நம்மளுடைய சியாலன். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஜம்முனு பாரிதோஷிகம் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதனால இது புருஷம் அசூயையா பஷ்யதி, ஒரு பொறாமையோட அவனை வந்து பார்க்கியதா. இவனுடைய அஸ்ய ஏதஸ்ய தீவரஸ்ய கிருதே லாபாய சேவா தர்ஷிதா அனேன அங்குலியக நிவேதனேன தீவரஸ்யேவ லாபா ஜாதகனா அஸ்மாக்கம் இது விருதாயேவ மகாராஜ சேவிதா இது. சோ மகாராஜனுக்கு யாருக்கு லாபம்னா தீவரனுக்கு தான் லாபம், நமக்கு ஒரு லாபமும் இல்லை, நமக்கு ஒன்றும் கிடைக்கல இதுல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அர்த்தம் யுஷ்மாக்கம் சுமனஹ மூல்யம் கவர்த்து. இதுல பாதிய வந்து பட்டாரக ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான் என்ன அப்படின்னா இந்த அஸ்மாத்து இதக அஸ்மாத்து பாரிதோஷிகாத்து கட்டகாத்து அர்த்தம் அதனுடைய ஹாஃப் பாகம் வந்து யுஷ்மாக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் சுமனக மூல்யம் புஷ்ப மூல்யம் பூர்வோக்த வத்திய சின்ன பூத்த மாலா மூல்யம் பவது. முன்னாடி எனக்கு மாலை போடணும்னு சொல்றேல அதுக்கு அந்த மாலையெல்லாம் வாழ்ந்தேன்ல அதுக்கோசம் ஒரு நிமிஷம் வந்து பேட்டரி கம்மியா காட்டுறது நான் போய் சார்ஜர் எடுத்து பண்ணுறேன் மேல படிங்க. ஏதாவது யுஜ்ஜதே அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபா. நீங்க மியூட்ல இருக்கீங்க.
ஏதாவது யுஜ்யதே. இப்ப சொன்னவர் இது கரெக்ட், எங்களுக்கும் ஷேர் பண்றேன்னு சொன்னவர் இது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றார். மகத்தரஸ்வம் பிரிய வயசியக்கஹ இதானீம் மே சம்ருத்தஹ காதம்பரி சாட்சிகம் அஸ்மாகம் பிரதம ஷோபி பிரதம பிரதம ஷோ அபிமதமஷஹ அபிமதம் இஷ்யதே தத் ஆபணமேவ கச்சாமஹ ஷோபிக ஆபணமேவ கச்சாமஹ. சோ வந்து நீ வந்து ஹே தீவர இதி நிஷ்கிராந்தமா சர்வே பிரவேசகஹ. சோ வந்து என்ன அப்படினா தீவர மகத்தரஸ்தும் பிரிய வயசியகா இதானிம் மே சம்ருத்தகா, எனக்கு வந்து ரொம்பவே ஒரு டியர் ஃப்ரெண்டா நீ ஆயிட்ட. மேலும் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதனுடைய பிரதமஷா அபிமதிஷ்யதே என்ன அப்படின்னா காதம்பரி சாட்சிகம் அஸ்மாகம், காதம்பரி அப்படிங்கிறது மதிரா, அத சாட்சியாக வச்சுண்டு சுரா சாட்சிகம் அஸ்மாகம் ஆவையோகோ பிரதமஷா பிரதம வாரம் அபிமதம் பிரியம் இஷ்யதே அபேக்ஷதே. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றோம். சோ லெட்ஸ் ஹாவ் அ டைம் டுகெதர், நம்ம வந்து இந்த சுறாபானத்தை குடிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. தட் சவுண்டிக ஆபணமேவ கச்சாமஹ, சுண்டிகா அப்படின்னாலே அந்த சவுண்டிக ஆபணம்ங்கிறது எங்க உங்களுக்கு அந்த மதிரா கிடைக்கிறதோ அந்த இடம் சரியா. மத்திய விக்ரேதுகு ஆபணமேவ பண்யசாலாமேவ கச்சாமஹ போலாம். இது நிஷ்கிராந்தாக சர்வே எல்லாரும் கிளம்பிட்டா இதோட பிரவேசகம்ங்கிறது முடிஞ்சு கொடுத்து. சோ பிரவே நீங்க வந்து அந்த ஜோத்னா வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனே கிடையாது. இஃப் யூ ஹவ் சீன் தட் புக், இப்ப அந்த ஜோத்னா வியாக்கியானம் இருக்கு பாத்தீங்களா சாகுந்தலத்துக்கு, அதுல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனே கிடையாது. படிச்சோமே இந்த செக்ஷனே கிடையாது. ஆமா வேற ஏதோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல ஒரு ஒரு டெக்ஸ்ட்க்கும். சோ இதுல வந்து அபிஞான சாகுந்தலத்துக்கு ஆமா இதுல வந்து ஒரு பிரவேசகம் மாதிரி ஒரு இன்டர்லூடு ஒரு ப்ரீலூடு என்ன பண்ணா அப்படின்னா இந்த ஃபிஷர்மேன் கதையை கொண்டு வந்து. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சமாங்கத்துல முடிக்கும்போது எனக்கு ஞாபகமே இல்ல அவன் சொல்றான், அவளை யாருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஸ்டில் வாசனாபலேன அவளுடைய பிரிவானது அவனால தாங்க முடியல. இதுல வந்து அப்படியே இந்த அங்குலிகத்தை பார்த்துட்டு ராஜாவுக்கு எல்லாம் ஸ்மரிச்சு விட்டான் கதை வந்து. அதை இந்த பிரவேசகம் மூலமாக நமக்கு வந்து காளிதாசன் சரியா. இதுக்கப்புறம் வந்து தானுமதி அப்சராக இதுக்கப்புறம் கதை வந்து எப்படி போறதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சரியா. Thank you. Very, very nice today.